ஜிஹர்டி ஜுவல்லர்ஸோட குவாலிட்டி வந்து சூப்பர் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையான குவாலிட்டி. ஸ்ரீகாந்த், ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அனுஷியா தேவி ஒய்ஃபு, பையன் வந்து அஸ்வத். ஜிஆர்டி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே கோவிலுக்கு வேண்டி வாங்க வந்திருந்தோம். கலசம்னு சொல்லுவாங்க, வெள்ளி கலசம், அது ஒன்று வாங்குவோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாகவே நிறைய வாங்கியிருக்கோம் சார். என் தங்கச்சி டென்மார்க்கில் இருக்கா. தாய்மாமன்ற முறையில் நான் தான் தோடு எடுத்து தரணுங்க. எடுத்து தரப்போகும் போது அவளுக்கு டிசைன் வந்து வீடியோ கால் மூலிமா இங்கே கேட்டு ஒரு ஸ்டெட் ஒன்று இங்கே பார்த்தோம் டைமண்டில். அதை பார்த்து அவளுக்கு காமிச்சு எடுத்தோம் சார். இங்கே நான் லைவ் கலெக்ஷனில் பார்த்து நான் சொல்கிற மாடல் வந்து அவங்க ஓகே பண்ண ஒரு 3 or 4 days கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்துடுதுங்க. ஜிஆர்டி வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து கரெக்ட் போகும்போது என்ன எங்கே வாங்கலாம் என்னன்னு கேட்பாங்க சார். நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஜிஆர்டி தான். ஏன்னா எனக்கு ஜிஆர்டி வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், அதை வச்சு நான் பண்ணுவேன். அப்படி போயிட்டு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ சொன்ன கடை ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டேன்னா மெட்டீரியலும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ப்ரைஸ் நார்மலாக வந்து எதுவும் வந்து ஏற்றி இறக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் ஒரு ப்ரைஸ் சார். என் கூட ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே நான் இங்கே தான் வந்து கிஃப்ட் எடுக்கிறேன். நான் நினைக்கிற பாதி ப்ரைஸில் இங்கே நல்லா கிடைக்குது. வர போகும்போது அந்த வெல்கம் பண்ணி வாங்கன்னு சொல்லி வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்து உட்காந்து எந்த செக்ஷனில் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டு அங்கே உட்கார வச்சு ஃபஸ்ட்டு வந்தது தண்ணி கொடுத்து அப்புறம் உட்காந்து அந்த கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இடையில வந்து ஒரு காஃபி ஒன்று கொடுத்து மறுபடியும் நம்மளை பூஸ்டப் பண்ணி விட்டு மறுபடியும் அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு மைண்டில் இருந்து இது போதும்னு நினச்சாலும் கூட சார் இது புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு அதுவும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க சார். அந்த தஞ்சாவூர் டிசைன் இருக்கிற மாதிரி, மீனாட்சி அம்மன் அம்மனே பார்க்குற மாதிரி அழகாக டிசைன்ஸ் அழகழகாக இருக்கும். தோடுலேயும் அதே மாதிரி தான், லக்ஷ்மி இது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி நல்லா நல்லா இருக்கும். நியூ மாடலாகவும் இருக்கும். ஒரு 4-5 வருஷமாகவே சேவிங் ஸ்கீம் போட்டிருக்கேங்க சார், கோல்டன் லெவன் ஸ்கீம்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏன்னா எங்கிட்ட இந்த மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட்டு சேவ் ஆகிறதுல அது கட்டக்கட்ட என் பொண்ணுக்கு வந்து இதோட ஒரு 4-5 sovereign பக்கம் இதில் ஸ்கீமிங்கில் பண்ணிட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இது நல்ல ஸ்கீமு ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்கிறேன். அப்படியும் 2-3 பேர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாமிக்கிட்ட அவங்க ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு இன்னொன்று உங்களுக்கு நிறைய சேரணும், நிறைய மறுபடி வரணும் அப்படி சொல்லி கொடுக்குற வார்த்தை வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்து சாமிகிட்ட வச்சு கொடுக்கறது, ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறங்காட்டிக்கு அந்த சாமிகிட்ட வச்சு கொடுக்க போகும்போது எனக்கு ரொம்ப அது டச்சிங்காக இருக்கும், ரொம்ப பிளஸ்டாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் GRT Jewellers.